ஸ்கொயரின் கூடுதல் காணுங்க. போன காண போன வீடியோவில் பார்த்துருப்போம், கியூபலின் கூடுதல் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தோன்னா ஸ்கொயரின் கூடுதல் காணுங்க. ஸ்கொயரின் கூடுதல் காணுங்க சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்கொயர் கூட என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ். ஃபார்முலா அவசியம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்முலா பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, சிம்பிளான ஃபார்முலா தான் உங்களுக்கு பார்க்குறது. ஃபார்முலா பெருசாக தெரியும், கணக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க, இது எஸ்எல்சி புக்கிலே இருக்குது, நல்லா தெளிவாக படிச்சிங்க. நம்ம பார்க்குற அனைத்துமே ஒன்றுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்தில் தான் இருக்குது. நல்லா தெளிவாக படிச்சிங்க. எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், சின்ன பிள்ளைகளை மறந்துட்டு இருப்போம். அப்போ திரும்ப ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரீகால் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். அதை நல்லா தெளிவுபடுத்திங்க. ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டாட் 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 டென் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் வந்திருக்கு இல்லையா, ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டாட் 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 டென் ஸ்கொயர் கூடுதல் காண்க. இப்போ என் ஸ்கொயர், இது என் ஸ்கொயர்னா வர்க்கங்களின் கூடுதல். அந்த அதை ஈக்குவல் ஆனால் எடுத்து விட்டுருங்க, ஈக்குவல் இருந்தால் பாருங்கள் ஃபார்முலா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு. இப்போ எண்ணுக்கு இங்கே முன்னாடி இருந்து பத்து போடுறோம், இன்ட்டு பத்து ப்ளஸ் ஒன்று ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எண்ணு போடுறோம். எண்ணுக்கு நான் பத்து ப்ளஸ் ஒன்று போடுறோம். இங்கே பாருங்கள் பத்து அப்படியே இருக்கட்டும், பத்து அப்படியே இருக்க பத்து ப்ளஸ் ஒன்று இந்த பதினொன்று போட்டோமா இன்ட்டு இந்த ப்ராக்கெட் போகிற இன்ட்டு போடுறோம். இந்த ரெண்டு அப்படியே இருக்கா ரெண்டு இன்ட்டு பத்து என்னது இருபது. இந்த ரெண்டு இன்ட்டு பத்து பேருக்குன்னா இருபது கூட ஒன்றை கூட்டினா இருபத்தொன்று, அந்த இருபத்தொன்று போட்டு டூ என் அந்த எண்ணெய் வந்து ரெண்டால் பிரிக்கணும். டூ எண்ணெய் எண்ணெய் வந்து பத்து, அந்த ரெண்டு இன்ட்டு பத்து இருபது, இருபது கூட அந்த ஒன்றை கூட்டுறோம். அந்த ஃபார்முலா தானே டூ என் ப்ளஸ் ஒன்று, இருபது கூட பத்து கூட்டினா இருபத்தி ஒன்று, இருபத்தி ஒன்று பை சிக்ஸு. அப்படியே நீங்கள் ஏற்கனவே அடித்து போடுறதுங்க, அடிக்க ரெண்டாம் பிள்ளை கட்சினா மேலே ரெண்டாம் பிள்ளைங்க, மூணாம் பிள்ளை மேலே மூணாம் பிள்ளை எதால் அங்கே ரெண்டாம் பிள்ளை அடிக்கிற அஞ்சாம் பிள்ளை பத்தாம் பிள்ளை அடிக்கிறோம் அதை மேலே அடிக்கணும். அடித்து பெருகி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள் ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஏழு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆன்சர் வந்துச்சா. அடித்தல் வந்து பொறுமையாக அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். பொறுமையாக அடிச்சிங்கன்னா வரும், மேலையும் கீழையும் அதே வெப்பாரில் இருக்கீங்க. ரெண்டாம் பிள்ளை அடிச்சா மேலே ரெண்டாம் பிள்ளை, கீழே ரெண்டாம் பிள்ளை அடிச்சா ரெண்டாம் பிள்ளை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். ஃபார்முலா மனப்பாடமாக இருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டாட் டாட் டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர். அதே தான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ். எனக்கு இருபத்தொன்று இருபத்தொன்று கூட ஒன்று போட்டுனா இருபத்தி ரெண்டு, ஓகேவா. இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆச்சா டூ என் ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு, ரெண்டு இன்ட்டு இருபத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி மூணு, அது நாற்பத்தி மூணு வந்துச்சா பை சிக்ஸ். அதான் சிக்ஸு, என் இன் டென் ப்ளஸ் ஒன் பை டூ சிக்ஸ். அந்த சிக்ஸ் வந்து ஃபார்முலா, ஓகேவா. அப்படியே போட்டுட்டு அவங்க இதில் இங்கே அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டாம் பிள்ளை அடிக்கலாம், ரெண்டாம் பிள்ளை அடிக்கலாம். அடுத்து வந்து என்ன மூ ரெண்டு ஆறு ரெண்டால் தான் அடிச்சிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் ரெண்டு அடிக்கிறாங்க. வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா சரி வந்து பாருங்க, மூ ரெண்டு ஆறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு, ஓகேவா. ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று, ஓகேவா. வேலை முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இங்கே வந்துச்சா, இங்கே வந்து நாற்பத்தி மூணு, நாற்பத்தி மூணு வந்துச்சா, அவ்வளோதான். அந்த நீங்கள் வந்து ஆன்சர் அடிச்சு அந்த ஏன்னா அந்த ஃபார்முலா ஆறு தான் அடிச்சிட்டோம். அப்படியே பெருகி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். மிக மிக எளிமையானது. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக வந்துடும். ரொம்ப எளிமையானது. அடுத்து கணக்கு பாருங்கள், ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டாட் 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 கூடுதல் காணுங்க. என் இன்ட் என் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ வந்துச்சிங்களா, என் இன்ட் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை டூ. அதே தான் ஃபார்முலா, ஃபார்முலா போட்டுட்டு நீங்கள் என்ன கூடுதல் காணணும், ஏழு ஸ்கொயர். அந்த எண்ணு போல் ஏழு அப்ளை பண்ணி நீங்கள் கணக்கு போடுங்க. ஏழு எளிமையான நம்பர், சின்ன கணக்கு, ஈஸியாகவும் இருக்கும். போட்டு ஆன்சர் பாருங்கள். நீங்கள் தனியாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வரும்போது நீங்கள் யூடியூப் வச்சு பார்த்து செக் பண்ணிங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். தெளிவாக பார்த்துங்க, தெளிவாக பார்த்துங்க. அந்த கொஷின் மட்டும் தான் எழுதி உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, நீங்கள் ஆன்சரோட போட்டு தான், நீங்கள் வந்து போட்டு பார்க்குறது உங்களுக்கு எளிமையாக இருக்குன்றதால் நான் உங்களுக்கு ஆன்சரோட கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள் நாலாவது கொஸ்டின், ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 பதினாறு ஸ்கொயர் கூடுதல் காங்க. என் இன்ட் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர், என் இன்ட் என் ப்ளஸ் ஒன் பை டூ சிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஸ்கொயர், பதினாறு எண்ணுக்கு போல எல்லா இடத்துலையும் பதினாறு அப்ளை பண்ணோம், பதினாறு அப்ளை பண்ணோம், உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக வந்துவிடும். தெளிவாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்து பாருங்கள், ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டாட் 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 டுவெல் ஸ்கொயர். என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ பை சிக்ஸு. அதே எண்ணுக்கு அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணால் அறுநூற்றி ஐம்பது ஆன்சர், ஓகேங்களா.